நான்காம் ஆண்டு தேசிய இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்ஜி இவர்கள் நடத்தும் இந்த ஒரு நாள் இலவச இயற்கை மருத்துவ முகாமிற்கு என்னுடன் உரையாடலில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் கலையரசி அவர்களை மற்றும் மரியாதைக்குரிய டாக்டர் சுரேஷ் அவர்களை மற்றும் மரியாதைக்குரிய டாக்டர் இளவழகன் அவர்களை மற்றும் மரியாதைக்குரிய எஸ் பாரதிதாசன் அவர்களை மற்றும் மரியாதைக்குரிய எஸ் கார்த்திகேயன் அவர்களை மற்றும் பாரதி வழங்கியிருந்த மரியாதைக்குரிய பிரியா சத்தியவனன் அவர்களை இந்த சிகிச்சை அளிப்பவர் டாக்டர் எஸ் நவசக்தி அவர்களே மற்றும் நன்றி உரை நடைபெறும் வே சக்திவேல் அவர்களே மற்றும் என் முன்னாள் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு கொண்ட அனைவரையும் இந்த அற்புதமான காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தொகுதியில் வந்து நீங்கள் இது போல ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து மக்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் இலவசமாக மருத்துவம் வந்து பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இதை தொகுக்கி வச்சு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்து வெளியே வந்து 60,500 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி 1,000 பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது புதுசாக இருக்குது. இது தெரிஞ்சதை நான் ஆனால் எனக்கு டைமிங் வந்து இருக்காது. எப்போ மழை நாள் இருக்குதோ ஏன்னா நான் டெய்லி வந்து 1.5 மணி நேரம் விளையாடுவேன். விளையாடாத நேரத்தில் வந்து இந்த வந்து அந்த ஒரு சீன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது சொட்டிங்லாம் கிடைக்கும். நாங்களே டைம் சொல்கிறேன், பண்ணி கொடுங்க. மற்றபடி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. உங்கள் வந்து நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். ஆனால் இவ்வளோ சிறப்பாக செய்வீங்கன்றது தெரியுது. உங்களுடைய முயற்சிக்கு வந்து வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆதரவாக இவங்களும் அதாவது வந்து ரோட்டரி கிளப்பும் படிச்சு பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப நல்ல செயலாக இருந்தது. நீங்களும் வந்து உங்களுக்கு மாதிரி ஆளுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஏன்னா வந்து பஞ்ச போதங்களை பற்றியெல்லாம் அந்த மெத்தில் சொல்லவும் நேரத்தில் சில சொல்லுவோம். இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல வந்து இந்த நிகழ்வுகள் சரியாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல எந்த நோயுமே வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சுத்தமான வந்து காற்று கிடைக்கும். சுத்தமான காற்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்த காற்று வந்து ஒரு விஷ காற்றாக இருந்தால் அடுத்த 2 நிமிஷம் எல்லாரும் செய்யும். ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப உயிர் வாழ்க்கை கேட்டிங்கன்னா நல்ல வந்து காற்று வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த நல்ல காற்று வந்து சுவாசிக்கும். ஸோ இப்போ நல்ல காற்று சுவாசிச்சுட்டா ஒரு ஆள் வந்து உயிர் வாழலாம். ஸோ ஒரு ஒரு மனிதன் உயிர்வாழ்க்கு முக்கியமான பாயிண்ட் வந்து காற்று. இந்த காற்று மட்டும் இருந்தால் உயிர் வாழ்க்க முடியாது. அதுக்கடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு. இந்த சாப்பாடு வந்து முறையான மெத்தடில் சாப்பாடு எடுத்தோம்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காற்று, செகண்ட் வந்து தண்ணி. ஸோ காற்றுக்கடுத்து வந்து தண்ணி இருக்கணும். இந்த காற்று தண்ணி இருந்ததுன்னா 15 நாள் இருக்கலாம். அதுக்கடுத்து அது கூட வந்து உணவு இருந்ததுன்னா 10 வருஷங்களுக்கு வரலாம். ஸோ இது மூணு சரியாக இருந்தால் முக்கியம் இல்லை. இப்போ பசி எடுக்கிறதுக்கு வந்து சாப்பிடணும். அதுக்கு வந்து உடல் உழைப்பு வந்து முக்கியம். ஸோ உடல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் பசி வந்து. ஸோ இந்த பசி எடுத்து அப்புறம் இந்த காற்று, தண்ணி, உணவு, பசி, அந்த பசிக்கு என்ன பண்ணுறா உழைப்பு இருக்கும். ஸோ உழைப்பு இருந்ததுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து பசி எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துக்கிறதுக்கு வந்து பசி எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதே பாருங்கள், நான் வந்து இப்போ சாதாரணமாக நம்ம ரெண்டு ஒரு சட்டம் சரியாகிடும். இப்போ ஒரு நாளில் ஒரு 10 நாள் வேலை செய்கிறவங்க, நல்ல பெயிண்ட் வேலை செய்கிறவங்க கடுமையாக உழைப்புறது பார்த்தா 10 கிலோ சாப்பிடும் 1 கிலோ பார்த்தா. ஸோ அப்போ உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பசி வந்து வரும். அப்போ அவங்க வந்து பசி இருக்கும். இப்போ நாங்களும் சரியாக இருந்தோம்னா சரி வராது. அதுக்கு வந்து தூக்கம் வந்து முடியும். ஸோ அப்போ தூக்கம் வரணும்னா என்ன பண்ணணும்னா உடல் உழைப்பு அதிகமாக முடியும். இந்த உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூக்கம். ஸோ அந்த 5 பொருளும் சரியாக இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இது 5 சரியாக இருந்தால் சரியாக இருக்குது. மனசு சந்தோஷமாக இருந்தால், ஸோ அந்த மனசு சந்தோஷமாக இருந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 பஞ்சபூதங்களும் சரியாக இருக்கும். ஸோ இப்போ 5 பஞ்சபூதங்களும் சரியாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்னா இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாகும். இப்போ கோபால் விஷவாயுவில் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அந்த விஷவாயு தாக்கி நிறைய பேர் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம உலக அளவில் பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து உலகம் தோன்றும் போது பார்த்தோம்னா ஆதாம்காலம் 900 வயசு, 700 வருஷம், 900 வருஷம், 1000 வருஷம் அது வந்து. ஆனால் இப்போ வந்து நம்முடைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 120 வருஷம் தான். ஸோ 120 வருஷம் தான் ஒரு மனுஷங்களை வந்து வாழ முடியும். ஆனால் இந்த உலகத்திலே அதிகமாக வாழ்கிற பகுதி எந்த இடம் வந்து கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் பக்கத்தில் இருக்கிற ஒரு அடி மலைவாழ் மக்கள் வந்து வசிக்கிறாங்க. அவங்களுடைய உணவு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தமான காற்று, மழை பெய்யுது, அருகால சுத்தமான காற்று வந்து சுவாசிக்கிறாங்க. அந்த அருகிலேருந்து வர தண்ணி மட்டும் போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாதத்தில் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா காலையில் வண்டி வந்து வால்நட்ஸு,
பாதாம் நோன்று பெரும் பழ வகைகள் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 45 நாள் இந்த முஸ்லீம் பாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா, அந்த பாஸ்டிங் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளாக சாப்பிட்றதுல, ஒரு முறை ஒரு ஏர்போர்ட்டில் போய் ஒரு 12 நபர் போய் ஏர்போர்ட்டில் அவருடைய வயசு வந்து 100 வயசு, ஆனால் 75 வயசு பண்ணாங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இருக்கிற ரிசர்ச் பண்ணி இன்னொரு அந்த ஆளுக்கு 75 வயசு ஆகிற மாதிரி இருக்குது, 100 வயசு கொடுக்குது அவருடைய ஏற்று பார்த்தா 100 வயசு ஆகும் அவரோட டேட் ஆஃப் பர்த் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ உலகத்தில் வாழ்க்கை ரொம்ப தகுதியான இடம் அந்த இடம், உயிர் வாழ்க்கைக்கு அதிகமான இடம் வந்து அந்த இடம் வந்து அங்கே வந்து வேந்த நாளில் வந்து பண்ணிக்கிறாங்க. மற்ற கண்ட்ரியை விட வந்து அந்த இடத்த வந்து உயிர் வாழ்க்கைக்கு ஏதுவான இடம் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து வேந்த அவ்வளோ ஒரு சிறப்பான காரணம். இப்போ நாம் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நோய் நொடிகளோட இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தோம்னா நோய் நொடிகள்லாம் வந்து இயற்கையான முறை தான் வந்து மருத்துவம் வந்து செஞ்சாங்க. ஸோ அந்த இயற்கை மருத்துவத்தை வச்சு பல பேர் வந்து குணமாக வந்து ஆகிட்டாங்க. இப்போ நல்ல மருந்து சிஸ்டம்லாம் வந்து அழகாக கொண்டாந்து எப்போ உண்மை விட்டானோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்துக்கும் மருந்து சாப்பிட சாப்பிட போய் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு வியாதியாக வந்துருச்சு. இந்த காலத்தில் சொல்லப்போனால் ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிருப்பார், அந்த அம்மா கோலம் போட்டுருப்பாங்க, கோலம் மாவு கீழே வந்துடும், ஒரு லாரி கிராஸ் பண்ணுவோம், அந்த கோலம் மாவில் அந்த கிராஸ் பண்ணவுடனே அந்த கோலம் மாவு அருகில் போனவருக்கு வந்து மூக்கில் வந்து வச்சுருவாங்க. மூக்கில் அடிச்சோடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு 4 தும்பு தும்பணும் தும்புதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இல்லை அதுக்கு ஒரு மருந்து வந்து போடுவார். நான் போட்ட உடனே அது என்ன பண்ண, அவர் ஒரு 40 தும்பு தும்பி இருந்தால் அந்த உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட் வந்து வெளியே வந்துருக்கும், அந்த டஸ்ட் வெளியே வராமல் இவர் அதுக்கு மருந்து போடுவார். நேராக மிக்ஸும் கீழே எடுத்து கெடுத்து விட்ட மட்டும் மூட்டை போட்டு எடுத்துக்குவார். அதுக்கு உள்ளே போய் 5 நிமிஷம் நல்லா வேலை செய்யும், அதுக்கப்புறம் கூட மருந்து வந்து கெடுத்து விடுவார். அது என்ன பண்ணல, மறுபடியும் சளியை போடுவார், சளி கொண்டே ஒரு மருந்து ஒன்று போடுவார். அதனால நடக்க தலைவலி உண்டாகும், தலைவலி கொண்டே ஒரு மிக்ஸாக்ஷன் பண்ணி போடுவார். அதனால நான் உள்ள கழிக்க வெளியே எடுத்து மனசு உடம்பு வந்து கஷ்டப்படும் வெளியே இருக்கிறது, ஆனால் விட மாட்டேங்குது. ஆனால் இவர் என்ன பண்ணார், தலைவலிக்கிறது சொல்லி ஒரு மருந்து போட்ட வண்டி துரடிச்சது அவருடைய காய்ச்சல் கொடுத்து அந்த அழுக்க வெளியேற்றணும் நினைக்கிறேன். இவருடைய நேரம் வந்து அதுக்கு வந்து அவர் ஒரு மருந்து குளோஸ்ட் மாத்திரை போட்டு வேலையை முடிச்சுருவார். அப்போ அது ஒரு துவரம் மாதிரி உள்ள போயிடும். இது பார்க்குற சேர்ந்து அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு, சரி உனக்கு மலை வழியாக வெளியே வரையும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு அவ்வளோ வேலை செய்யும். சரி மலத்து வழியாக நேரம் அந்த கழிச்சியில் போடுவோம், நம்ம என்ன பண்ணோம் நேரம் மெக்ஸப்பா மாத்திரை போடுவோம், போட்டு நேரம் அந்த வகத்தோட பார்த்து வந்து நிறுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த அழுக்கு அதுவே தான் இருக்கும். சரி அதை எப்படி தான் ட்ரை பண்ணுறதுன்னு தெரியும். சரி கடைசியாக ஒரு கட்டியை கொண்டாந்து கொடுத்து அந்த கட்டி மூலிமா அந்த அழுக்கு வழியை எடுக்கணும் சொல்லிட்டு ஒரு கட்டி கொண்டாடுவோம். நம்மளால் அந்த கட்டியை சரிப்படுத்திட்டு இங்கிலீஷ் மெடிசன் இருக்கேன், அதுக்கு ஒரு மருந்து வந்து கொடுப்போம். எங்கே ஆரம்பிச்சது, ஒரு தும்பல் சார் தும்பல் நேரம் அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து எல்லாம் உள்ளேருந்து அழுக்கு சேர்ந்து போய் நேரம் ஒரு இடத்த வந்து கட்டியாக வரும், அது பார்த்தா கேன்சர் கட்டி. ஸோ சின்ன கேன்சர் உருவாகிறதுக்கு எப்படி போய் காரணம் வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொரு அழுக்கையும் நம்ம உள்ளமுள்ளேருந்து வெளியேற்றுறதுக்கு பதிலாக மண் நாமளே அதை உள்ளே சேர்த்து வச்சுக்கிறதுனால இவ்வளோ வியாதிகள் வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரியான ரத்து பரிசர வைத்தியமும் இயற்கை வைத்தியத்தையும் மக்கள் வந்து அது உள்ளே வந்துவாங்க. உள்ளே வந்தோம்னா அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பிரகாரம் வந்துட்டோம்னா பப்ளிக் வந்து ரொம்ப வந்து சாதகமான சூழ்நிலை வந்து இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டம் வந்து மக்கள் வந்து அப்படியே வந்து அலோபதி மருந்துக்கு வந்து போயிட்டாங்க. அலோபதி மருந்துக்கு இப்போ நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அலோபதி வச்சுருக்கோம். ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு 10,000 மெடிசனும் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஹெல்ல பாஸ் பண்ணிங்க, ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி எந்த விதத்துக்கும் வைத்தியம் பார்த்துக்கல. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 10,000 ரூபா எங்களுக்கு போச்சுருச்சு. ஆனால் 10,000 எங்களுக்கு மாதம் நாங்கள் வந்து சக்கரை தான் அந்த காலத்தில் வந்து டீலேயும் காஃபிலையும் போட்டு எல்லாம் குடிக்கிற பார்க்கும்போது நாங்கள் என்றைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு சக்கரை பயன்படுத்தோம். ஸோ வந்து பணஞ்சக்கரை மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் பணத்தரத்தில் மட்டும் 700 ரூபாய்க்கு கிலோ நேரடியாக எனக்கு தூக்குள்ள தான் வந்துடும். 700 ரூபாய்க்கு கிலோ 1 லட்சம் ரூபாய்க்கு சக்கரை மட்டும் வந்துடும். அது கரெக்டாக இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவோம் ஒரிஜினல் பணஞ்சாக்கிறாங்க. ஸோ அந்த ஒரிஜினலாக நம்ம வந்து உயிர் வாழ்றது எப்படின்னா எப்படி வண்டியோட பெட்ரோல் வந்து முக்கியமோ நம்ம உடல் இயக்கத்துக்கு வந்து சுகர் வந்து முக்கியம். ஸோ சுகர் இருந்தால் தான் நம்மளுடைய மனுஷங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்பு வந்து இயங்கும். ஸோ அந்த இயங்குறதுக்கு எப்படின்னா நம்ம வந்து சுகர் வந்து முக்கியம். ஸோ நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய வந்து சாப்பாட்டில் அதிகமாக வந்து சர்க்கரை வந்து கலந்து கொடுப்பாங்க. எந்த சர்க்கரையை வந்து நம்ம வந்து குழந்தைகள் வந்து பிரியமாகவும் ஆர்வத்தோடு சாப்பிட்றதோ அப்போலாம் அந்த நல்ல சர்க்கரை வந்து உடம்புக்குள்ளே போய் சுகர் என்பதை வந்து சுகர் என்பது 1 ரூபா நோட்டு கேக்கோஜன் என்பது 1 லட்சம் ரூபா நோட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், உடம்புல போய்ட்டு கேக்கோஜனாக சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற தசைகளாக இருந்து மூளைப்பகுதி கிளைய பகுதி கிட்னி பகுதியிலும் போய் அந்த சர்க்கரை போய் மேலே போய் சேர்ந்து போயிடும். ஸோ அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த குழந்தைங்க அந்த பருவத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிடும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரைலாம் வந்து உடம்புல போய் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை நல்ல சர்க்கரைலாம் கெட்ட சர்க்கரைலாம் வந்து சேராது. ஏன்னா குழந்தைங்க எப்பொழுதும் வந்து பசி எடுத்தால் மட்டும்தான் அழுவுங்க. ஸோ பசி எடுத்தால் தாய்க்கு வந்து குழந்தை வந்து அழுவுது அப்படின்னு சொல்லி நேராக வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை டைமிங் வந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. ஸோ அப்போ அந்த குழந்தை எப்போ வந்து அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா
பசி எடுக்காத சாப்பிட்றதுனா அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைய அடிச்சு வச்சு எல்லா இடத்துலையும் உள்ள போட்டு நடத்தினே அந்த குழந்தைக்கு வந்து செரிக்கும். ஸோ செரிக்கிறது வந்து எது வேணும்னா சக்கரை வந்து முக்கியமாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை அங்கே வீட்டை பள்ளிக்கூடத்து போனோடனே உடம்புல சேர்த்து வச்சிருக்கிற சக்கரை இருக்கு பாருங்க, அந்த கிளைக்கோஜன் வந்து பாருங்க, கிளைக்கோஜன் நேரம் உருவாக்கார மாற்றி சக்கரையை மாற்றி நம்ம உடம்புல செல்களில் வந்து அந்த சாப்பாடு வந்து செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு முகவர்களும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது மனுஷ வாழ்க்கை. இது ஒரு காலகட்டத்தில் இந்த நம்ம வந்து சக்கரையே சாப்பிட்றதில்லை, அது சாப்பிடாம ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 15 வயசுக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டாங்க, நல்ல சக்கரை சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் கெட்ட சக்கரை சாப்பிடுவாங்க. அது உடம்புல போய் வேறு பாட்டு போய் கெடுத்து கொண்டிருக்கும். இது என்ன பண்ணுறதுன்னா ஒரு 30-40 வயசில் உடம்புல சேர்த்து வச்சுக்கிற நல்ல சக்கரை எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ நல்ல சக்கரை அழிஞ்சு போன உடனே அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றதுக்கு மயக்கம் வரும். உடனே மயக்கம் வந்த உடனே நான் டாக்டர் போவாங்க, சார் உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு. ஸோ சுகர் இருக்குதுன்னு சொன்ன உடனே டாக்டர் ஒன்று ஒரு மருந்து கொடுப்பாரு, அந்த மருந்து வந்து ஒரு மாத்திரை போடுவாங்க. ஒரு மாத்திரை போட்ட உடனே உள்ளே இருக்கிற நம்மளுடைய சாப்பிட்ட உடனே இன்சுலின் வந்து சொல்லணும். ஸோ இன்சுலின் சொன்னால்தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம். ஸோ உடம்புல அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே இன்சுலின் சொல்லணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆகிடும். அதன் பிறகு ஒரு 6 மாதம் பொறுத்தவொடனே, 1 வருஷம் பொறுத்தவொடனே 2 மாத்திரை பழம் வரும். அதன் பிறகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் பொறுத்து 3 மாத்திரையாக பழம் வரும். அதுக்கடுத்து தான் அந்த மாத்திரைக்கு வந்து சக்தி இழந்து இன்சுலின் வந்து சுரக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக இன்சுலின் வந்து கொடுப்பாங்க. ஸோ முதல்ல 5 மில்லி கொடுப்பாங்க, அப்புறம் வந்து அந்த இன்சுலின் பொறுத்து சுரக்கும். அடுத்து 10 மில்லி, 15 மில்லி, 20 மில்லி போயிட்டோடனே உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கனைஸ் கொடுத்தா பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து தன்னுடைய தன்மை இழந்து அதுக்கப்புறம் அவங்க நம்ம பேக் பண்ணி அவங்க எங்கே அனுப்புவோம், சுடுகாட்டுக்கு அனுப்புவோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனை எப்படி சாப்பிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு வருது. 15 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, 10 வருஷம் தாங்கும். இதுதான் வந்து நீங்கள் சூழ்நிலை. இப்போ என்னால் இப்போ வந்து டயலிஸ்ட் அடிக்கடி வந்து மக்கள் வந்து ஒழுங்கான முறை தண்ணியை குடிக்காமல் யூரியனை வெளியேற்றாமல் தண்ணியை குடிச்சு கட்டு தண்ணியாக சாப்பிட்டு தனியாக கட்டணும் நேரம் போயிட்டு நீங்கள் வந்து 1 லிட்டர் 1 லிட்டர் குடிக்க முடியாது, அழுது பார்த்து குடிக்க முடியாது. அவங்க உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. நேரம் உடம்பு நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் உப்பு இருக்கும், உப்பு வந்து டயலிஸ் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்தத்தில் இருக்கிற ஒன்றுக்கு வெளியே குடிச்சிட்டு சுத்தமாக ரத்தமாக இருக்கும். உடனே 1 வாரத்துக்குள்ளே முதல்ல வந்து பண்ணுவாங்க, அதுக்கடுத்து 4 நாளைக்கு ஒரு முறை பண்ணுவாங்க, அதுக்கடுத்து 3 நாளைக்கு ஒரு முறை பண்ணுவாங்க, அதுக்கடுத்து 2 நாளைக்கு ஒரு முறை பண்ணுவாங்க, அடுத்து 1 நாளைக்கு ஒரு முறை பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஒன்றுக்கு வந்து அவங்களுக்கு 6 லிட்டர் வந்திருக்கும். அப்புறம் வந்து 400 மில்லி ஆகும், 300 மில்லி ஆகும், 200 மில்லி ஆகும், 100 மில்லி ஆகும், 50 மில்லி ஆகும், அடுத்து 1 வராது. ஸோ டோட்டலாக அவங்களுடைய காலம் ஒரு 15 வருஷம் 12 வருஷம் வரைக்கும் இப்படி டயலிஸ் பண்ணுறது. ஸோ இதுலேருந்து மீண்டு வரணும்னா உங்களை போல வந்து டாக்டர் அவங்களெலாம் கையெடுத்துக்க முடியும். உங்களை போல ஆட்கள் வந்து இந்த நீங்கள் இந்த சமுதாயத்தை திருத்தத்துக்காக நீங்கள் செஞ்சிருக்கிற சேவை வந்து நான் ரொம்ப மனசார பார்க்குறேன், எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த இவ்வளோ நேரம் இந்த நேரத்தில் ஒரு வேறு ஒரு மீட்டிங்கில் போய் பேச முடியாது, இதே அலோபதி மெடிசனில் போய் பேச முடியும்னாக்கா பேச முடியாது. ஸோ இந்த துறையை சார்ந்து இருக்கிறதுனால என்னுடைய மனசில் இருக்கிறதா வந்து நபர்கள் கவரவராக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கின்னு நீங்கள் அதை பல பேர்ட்டு வந்து சொல்லணும். ஸோ அந்த மழை இந்த மழை தண்ணியை பற்றி சொல்லணும். இந்த மழை தண்ணி குடித்தா கிட்னியே புதுசாக மாறிடும். இந்த டயலிஸ் பேஷன் பாருங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மழை தண்ணியை சுத்தமான மழை தண்ணியை குடிச்சிருந்தா அவங்களுக்கு கிட்னியை வந்து புதுசாக போகும். நீங்கள் யூடியூப்பில் போய் இன்னொரு பசங்களுடைய மழை தண்ணியை சொல்லி பார்த்தா அவர் சொல்லியிருப்பாரு அந்த கிட்னியை வந்து புதுசாக வந்து மாற முடியும். இப்போ கூட நீங்கள் வரீங்க எதிர்பார்த்தேன், நான் மெத்தில் தான் இருந்தேன், மெத்தில் மொத்தம் 20 வட்டாவையும் மழையில் கழுவி வச்சுட்டு வந்தேன். இப்போ இருந்தாலும் எப்படி ஒரு 30 கிலோமீட்டர் சேர்ந்துருக்கேன், 20 வட்டாவில் பாருங்க. இல்லை நான் செஞ்சதை நீங்கள் வீடியோவில் பார்க்கணும், எஸ்இசிக்காக இருக்கும், நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கணும் எந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி. அவ்வளோ பிரமாதமாக வந்து அந்த வட்டாவை போட்டு நிரப்பி நான் ஒவ்வொரு நாளும் அந்த மழை தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி கீழே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்தால் அவசியம் வந்தால் எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சுக்கணும் நீங்கள் பார்க்கணும், நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். முதல்ல நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம கரெக்டாக செஞ்சு வச்சுருந்தேன். நீங்கள் அதை மட்டும் கூட உங்களுக்கு வர பேஷன் கூட இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது கூட அதை பிடிச்சிருந்தா வச்சு சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். இன்னும் அவ்வளோ சுவையாக இருந்துருவாங்க அந்த தண்ணியை சாப்பிட்றதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அதை பண்ண முடியும். ஸோ அவ்வளோ எனக்கு பவுராக இருக்குது, அவ்வளோ மழை தண்ணி வெளியே அவங்களும் வீட்டில் வெளியிருந்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருப்பினும் வந்து உங்களெல்லாம் சந்திச்சு இந்த நிகழ்வில் உங்களோட கலந்து கொண்டு உங்கள்கிட்ட உரையாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பொழுது தெரியும் நான் ஏன் ஐயாவை டாக்டர் என்று கூறினேன் என்று, சரிங்களா? அருமையான டாக்டரை நாம் அந்த மழை காலத்திலும் தவறவிடாமல் அவருடைய வருகையை ஏற்று நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருக்கும் கௌரவிக்கும் போது நான் அப்பொழுதே நினைவு பரிசு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் நம்மோடு இருக்கும் பயணிக்கும் மன்றர்கள் எல்லாம் இந்த வருங்கால முதலமைச்சர் கையில் வாங்கினால்தான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஆரம்பித்ததால் ஐயாவின் உரையை நாம் கேட்டு காதுக்கு இனிமையாக எடுத்துக்கொண்டு உள்வாங்கி வாழ்வியல் நாம் பின்பற்ற வேண்டும். அதனால்தான் அவருக்கு கிடைக்கும் வெற்றி. இவ்வளவு நேரம் நம்மளிடம் பேசினால் என்றால் அந்த பேச்சுகளை நாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றுடன் சூடை பார்க்க முடியாத நம்முடைய செய்திகளாக இருக்கின்றன. இந்த செய்தியை உருவாக்கக்கூடிய கையோடு ஐயாவிற்கு நினைவு பரிசுகளை கொடுக்கின்றார் நம்முடைய டாக்டர் நவசக்தி ஐயா அவர்கள்.